ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த மொபைல் மூணு மொபைல்மே இப்போ தான் கைக்கு வந்திருக்கு. மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாடலு, ஒன்று வந்து அப்ராட் மொபைலு, ஒன் பிளஸ் நாடில் வந்து டுவெண்ட்டி சி N20CE சொல்லிட்டு, ஆக்சுவலாக அப்ராட் மொபைல் இது. ஸோ இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு மொபைலு. இப்போ இது வந்து பாக்ஸோடு நம்ம வந்து விற்றுருக்கோம், பாக்ஸு சீல்டோடு ஒன்று விற்றுருக்கோம்லடா. டே சீல்டோட ஞாபகம் இருக்கா, ஒரு ஆறு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஆமாம் பன்னெண்டாயிரரூவான்னு விற்றுருக்கோம். அதில் நாடு N100 விற்றுருக்கோம், N200 விற்றுருக்கோம். அதே மாதிரி அதே கேட்டகரி தான் இதுவும், ஒன் பிளஸ் நாடு N20 சொல்லிட்டு இதோட மாடலு. 64 GB தான். ரேம்னு வந்து பார்த்தோன்னா இதில் ரேம் எவ்வளோப்பா, இதில் 3 GB ராமா, 4 GB ராமா, எங்கே போட்டிருக்கு? ஆமாப்பா 4 GB ராமே, 4 GB ரேம் தான். பட் ஆனால் வந்து பார்க்குற ஏதோ பெரிய, ஒன் பிளஸ் நாடுனாலே நம்ம வந்து ஒரு பெரிய பிராண்ட் இல்லை, அதனால நம்ம வந்து கேமராலாம் கொஞ்சம் வேறு லெவலில் இருக்க மாதிரி தெரியுது. ஸோ ரேம் வந்து 4 GB 64 GB தானே, 4 64. ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற விலை வெறும் 8300 ரூபா, 8300. என்ன அந்த ஒன் பிளஸ் நாடுக்குன்ற நேம்க்கு தான், ஆமாம் 64 தான் சொன்னான், 4 GB ரேமே, 64 GB. டிஸ்பிளே பிரைட்னஸ் கொஞ்சம் கூட்டு பார்ப்போம், மேலே ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கான். ஆ ஓகே, கொஞ்சம் தெளிவாக இருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் பிளஸ் நாடு N20 அப்ராட் மொபைலு, இந்தியாவில் லான்ச் கிடையாது. ஆக்சுவலாக புது மொபைல் தான் இது. என்னன்னா வெறும் மொபைலாக கொண்டு வந்திருக்கான். இது வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வந்து வெறும் 8300 ரூபா. இல்லை பாக்ஸோடு நம்ம விற்றுருக்கோம் சீல்டு, N100 N200 அதே மாதிரி கேட்டகரி தான், அதுவும் 464 தான் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 8300 ரூபா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஆரு இதில் வந்து என்னென்னா, இங்கே பாரு பேக் டோர் ஓப்பனாக இருக்க மாதிரி இருக்குது, பாரு பேக் டோர் ஓப்பனாக இருக்குது, இங்கே பாருங்க லைட் தத்துதா. அதே மாதிரி கேமராவை கூட பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு ஏதோ கிராச்சஸ் ஆகிருக்கு. கேமரா எப்படி இருக்குது பாரு, ஒன் பிளஸ் 9R. இது வந்து 12500 ரூபா தான் சொல்கிறாப்புல, 12500 ரூபா, 12 ரூபா, 12500 ரூபா தான் சொல்கிற மாதிரி ஞாபகம் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி ஹெல்த்து, டூ டோன் ஃபேஸ் ஐடிலாம் ஒர்க் ஆகுது. பேட்ரி ஹெல்த்து வந்து பார்த்தீங்கன்னா, பேட்ரி ஹெல்த் எவ்வளோப்பா, 82%. அதே மாதிரி வந்து 128 GB. 128 64 ஒன்று நிமிஷம் பாரு, நேற்று நம்மக்கிட்ட ஒன்று இருந்துச்சு, இப்போ அதே எடு எக்ஸ்ஆர் எடு, அந்த அங்கே ஒரு அது 64. ஒன் பிளஸ் 9R ஒன்று போட்டோம் பாரு, நேற்று 13500 ரூபாய்க்கு போட்டோம்ல, அது எது இதாக இருக்குல்லப்பா, அதுதான் எக்ஸ்ஆர், ஐஃபோன் எக்ஸ்ஆர், இதுவும் எக்ஸ்ஆர் தான். பட் ஆனால் இது வந்து 13500 ரூபாய்க்கு நேற்று போட்டோம். இது என்ன ஜிபின்னு பாருப்பா, இது ட்ரூ டோன் எல்லாமே ஒர்க் ஆகுது, ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகுது. 13500 ரூபா பேட்ரி மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கான், அவன் கடையில் கொடுத்து பண்ணியிருக்கானுங்க, அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த கெப்பாசிட்டி காட்டலை, பேட்ரி ஸ்ட்ரென்த்து காட்டல, 85 100 அது மாதிரி காட்டலை. காரணம் தான் இது வந்து 13500 ரூபா. ஸோ இது எதுக்குக்காக காட்டுறேன்னா, இதுவும் ஒன் பிளஸ் 9R, 12500 ரூபா, ஐஃபோன் எக்ஸ்ஆர், ஐஃபோன் எக்ஸ்ஆர் 64 GB ஆகுது. செக் பண்ணு 64, அப்போ காட்டு 64. இது 128. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா நீங்கள் தான் முடிவு பண்ணும் எது வாங்கணுன்றது. ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடி இது ஓகே, பட் ஆனால் பேட்ரி ஹெல்த் வந்து 82 இருக்குது. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பேக் டோர் கலட்டியிருக்கான் போல இருக்குது, கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் வெளியில் வந்திருக்கு பார்த்தீங்களா, அது கொஞ்சமாக தெரியுது, அது ரொம்பலாம் தெரியல. இங்கே காட்டு ஒரு நிமிஷம் காட்டுங்க. அதே மாதிரி கேமரா காட்டுறாடி, கேமரா ஆன் பண்ணி காட்டு. ஸோ 12500 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கணுமா யோசிங்க. 128 GB கேமரா நல்லா இருக்கு, அந்த கிராச்சஸ்க்காக நான் சொல்கிறேன். கேமரா காட்டு, அந்த கிளாஸ் மாற்றலாம்ல, இது மேலே உள்ள கண்ணாடி 100 ரூபா தான் ஆகும். அப்படியா, ஸோ பிரைட் எப்படி இருக்கு, நான் ஷார்ப்பாக இருக்கா, அப்படியா, கொஞ்சம் இதாக தான் சுமாராக தான் இருக்கு. ஆ ஓ ரைட் ரைட், அதான் அந்த கண்ணாடி மட்டும் மேலே உள்ள கண்ணாடி மாற்றினீங்கன்னா சரியாயிரும், வேறு ஒன்றும் இல்லை. பட் ஆனால் 12500 ரூபா சூப்பர் ரேட்டு பஸ் இது. ஸோ உங்கள் ஐடியா தான் வாங்கிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 13500 ரூபா நேற்று நம்ம போட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா iPhone 8, இது iPhone 8 வந்து என்ன ஜிபி பாரு, பேட்ரி ஹெல்த்து 78% இருக்கு. அதே மாதிரி வந்து 64 GB இது. இது வந்து எவ்வளோ சொன்னாப்பில், 8500 ரூபாயா, 8500 ரூபா பேக் டோர் உடஞ்சிருக்கு.
ஸோ பேக் டோர் உடஞ்சிருக்கு 8500 சொல்கிறாப்புல. 64 GB உங்களுக்கு ஐஃபோன் 8 இது 7 ஒன்று நம்மளே வச்சுருக்கோம், அதுக்கு ஒன்றும் விற்கலை. அது நம்ம அது அதை பற்றி இப்போ பேசணும். ஸோ இது வந்து ஐஃபோன் 8 8500 வாங்க விருப்பம் இருக்கா பாருங்கள். அப்புறம் வந்து ஐஃபோனில் வந்து XR 128 GB பேக் டோரு, அந்த கேமரா கிளாஸும் கொஞ்சம் இதாக இருக்குது. மற்றபடி வேறு எந்த இஷ்யூமே இல்லை. 12500 இது 13500 இது வந்து 8300 ஓகே. மொத்தம் 4 மொபைல் போட்டிருக்கோம், 4 எது வேணும் பாருங்கள்.